ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ ரஜினி சார் நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். ஸோ நம்ம 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை ஒட்டி எல்லாரோட வீட்லேயும் வந்து நம்ம வந்து ஒரு அந்த மூவர்ண கொடி வந்து நம்ம ஏற்றணும், தேசிய கொடி வந்து நம்ம ஏற்றி நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக வந்து செயல்படணும். கட்சி வெறுப்பெல்லாம் தாண்டி நீங்கள் இதை வந்து செய்யணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், நாடு இல்லைன்னா நாம் இல்லை அப்படின்ற மாதிரி அழகாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்தியா முழுவதும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்திருக்கார் ரஜினி சார் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் ஒரு வாரமாவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேட்டர்ஸோட கூட்டம் வந்து எப்படி கதறினுக்காக நம்ம எல்லாருமே தெரியும். ரஜினி சாரோடைய 1 நிமிஷம் பேட்டி ஒரு வாரமா விவாதம் நடந்துருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் ரஜினி சார் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பிரபலமா இருக்கிறாருன்றது நம்மளால புரிஞ்சு முடியுது. ஏன் அவங்க கதறினாங்க இவ்வளவு நாளா அப்படின்னு பார்த்தாக்கா, ரஜினி சாரோடைய ஒரே ஒரு வீடியோ இந்தியா ஃபுல்லா தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு அரசியல உள்ள வந்து ஏதாவது கேம் ஆட ஆரம்பிச்சாருன்னா இவங்களுடைய மொத்த கூடாரமும் காலி ஆயிடும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால்தான் இப்பயும் ரஜினி சார் அரசியலுக்கு வரக்கூடாது, அதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடாதுதான் அவங்க பேசுறாங்க. அவங்களுடைய கதறல் சத்தம் அதற்கான ஒரு இதுவாக தான் இருக்கு. சரி, விஷயத்துக்கு வரும். ரஜினி சார் நேற்றுக்கு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருந்தது, இதனால யாரெல்லாம் இதெல்லாம் மாத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஆக்டர் விஜய். ஸோ விஜய் சார் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் இப்போ அவருடைய அந்த பண்ணை வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தேசிய கொடியாக அவரும் ஏற்றிருக்காரு. இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்த விஜய், அதாவது நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி வந்து எதுவுமே பண்ணலை. அதனோட பல ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, அப்பயும் எதுவும் பண்ணல. ஆனால் நேற்றுக்கு ரஜினி சார் அந்த ஒரே ஒரு வீடியோ போட்டது மட்டும் இப்போ விஜய் சாரோட வீட்டில் அந்த தேசிய கொடியாக அவர் ஏற்றிருக்காரு. சரி, அடுத்தது அரசியல் ரீதியாக வேற யாராவது ஏற்றிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாக்கா, கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட வீட்டு வாசலில் இந்த தேசிய கொடி ஏற்றிருக்காங்க. இது பயங்கரமான ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கு. என்னடா அது, திமுக கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக அதை செய்ய மாட்டாங்களே, யாருமே வந்து அதை வந்து அது என்னதான் தேசத்துக்கான ஒரு நலனாக இருந்தாலும் அதை மோடி சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக நாங்கள் கேட்கவே மாட்டோம் அப்படின்றதெல்லாம் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. யாருமே அதை மாற்ற மாட்டாங்களே அப்படின்ற மாரி இருந்த நிலையில் கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வீட்டு வாசலில் இந்த கொடி ஏற்றிருக்காங்க. அடுத்தது முக்கியமாக அமைச்சர் துரைமுருகனுடைய வீட்டில் இந்த கொடி ஏற்றிருக்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் மகாராஷ்டிராவில் எப்படி ஷிண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியே வந்து பிரித்தாரோ அந்த மாரி இந்த தமிழ்நாட்டோடைய ஷிண்டே அப்படின்ற அழைக்கக்கூடிய விமர்சிக்கக்கூடிய துரைமுருகனோட வீட்டில் இந்த கொடி ஏற்றினது இப்போ பயங்கரமாக எல்லாருமே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. இதை தாண்டி யார் யாரெல்லாம் ஏற்றிருக்காங்க இந்திய அளவில் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நேற்றுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா சச்சின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை அதே போல் பண்ணியிருக்காரு. தோனி அவர்களும் பார்த்தீங்கன்னா அவரோட டிபியெல்லாம் மாற்றி அவரோட வீட்டு வாசல்லையும் இப்போ கொடி ஏற்றி வச்சிருக்காரு. ஸோ ரஜினி சாரோடைய அந்த ஒரு ட்வீட், ரஜினி சாரோடைய அந்த ஒரு வீடியோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க முடியுது, எந்த அளவுக்கு அது ரீச் ஆயிருக்கு, அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றது எல்லாருமே கண்டிப்பாக இந்த இடத்துல புரிஞ்சிருப்பாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரஜினி சார் சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் கேட்பாங்க அப்படின்றத மீண்டும் மீண்டும் அவர் நிரூபிச்சுட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கேள்வி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.